உண்ணாவிரதம் ஒரு தண்டனை. எழுந்திருக்கப்படாதோ, சாப்பாட்டுக்கு நேரமாகவில்லையா, வளவளன்னு வாயடைண்டே இருக்கே. இந்த அடுத்த அழுமுஞ்சி வந்தாலே இப்படி தான் ஆகுது. அதுக்கு தான் வீடு வாசல் பற்றின கவலை கிடையாது, நீரும் இப்படி தானோ என்று சகதர்மணி நேற்று காரசாரமாக பேசி சாப்பாட்டுக்கு சம்மன் சார்வு செய்தது கண்ட சாட்சாத் சனாதனி கோபத்தை சோகத்தால் மறைத்து கொண்டு, நேக்கென்னமோ வயத்தை பசிக்கலை, நீ போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு, உசுரை வாங்கின்றாத என்று கூறினார். சகதர்மினிக்கு கோபம் குறைந்து புருஷன் மீது கொஞ்சம் கனிவு பிறந்தது. கொஞ்சம் விலங்காய் அளவாவது சாப்பிட்டு படுத்து தூங்குங்கோ, ராத்திரியில வெறுமன படுத்தா வயத்தை பரட்டுமே என்று கெஞ்சினார். கொஞ்சம் கொஞ்சம் தலையும் கூட கலந்து, உண்மைதானே, நடுநிசையில் இந்த நாசமாக போன பசி வந்தால் என்ன செய்வது, அது வந்தால் பத்தும் பறக்குமே என்று பயந்தார். ஆனால் அடுத்தாத்து ஐயருக்கு கொடுத்த வாக்குறுதியோ மீற முடியாது, மீறினால் குளத்தங்கரையிலே அமளிப்படும், இருபுறமும் இடி. சனாதனி சர்மா சற்று யோசித்தார். சரி, என்ன சாப்பாடு செய்திருக்க போகிறார்கள் வீட்டிலே என்று அவர் சொன்னதை அறிந்துரைப்பது போல சகதர்மினி கூறலானாள். வெங்காய சாம்பார் அருமையாக இருக்குது, அப்பளம் பொறிச்சிருக்கேன், வத்தலும் இருக்குது, கொத்தமல்லி துவையல் ஜோராக செய்திருக்கேன் என்றாள். கொத்தமல்லி துவையலை போட்டு பிசைந்து நெய் இரண்டு கரண்டி தாராளமாக போட்டு ஒரு பிடி சாப்பிட்டால் ரம்மியமாக இருக்குமே என்று சனாதனி எண்ணினார். அப்படி செய்வதற்கில்லையே என்பது மனதிலே உறுத்திய போது கோபம் கொழுந்துவிட்டு எரியலாயிற்று. சரி சரி, போதும், உன் சாம்பாரும் துவையலும் நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதம் இருக்கிற. ஒரு காரியமாக நாங்கள் சில பேர் சேர்ந்துண்டு இன்று ஒரு சபதம் செய்துண்டோம், உண்ணாவிரதம் இருக்கிறதுன்னு என்று சதானி சடசடவென மொழிந்தார். சகதர்மியின் சிரிப்பு அவருக்கு பச்சை மிளகாயை கடித்து விட்டால் உண்டாகும் எரிச்சலை போல உபத்திரவம் உண்டாயிற்று. உண்ணாவிரதமோ, இப்போ ஆரஞ்சு ஒரு டசன் தேவையில்லையோ என்று கேலி பேசலானார். ஆரஞ்சா எதுவுமே சாப்பிட போகிறதில்லடி. ஆமாம், சர்வ பரித்தியாகத்துக்கும் தயாராக இருக்கும் பரம்பரையோ இன்னும் கவனமில்லையோ என்று சனாதனி உபதேசம் புரியலானார். உண்ணாவிரதம்னு சொன்னீரே, நம்ம மகாத்மா உண்ணாவிரதம் இருக்கும்போது ஆரஞ்சு பழ ரசம் சாப்பிட்டார்னு சொன்னா பாருங்கோ, அது போல தானாக்கும் நினச்சேன். இந்த பித்துக்குழி யோசனை ஏன் உதிச்சுது உமக்கு, பேசாமல் எழுந்து வாரும், நாளை காலையில் ஸ்நானம் செய்கிற போது ரெண்டு எலுமிச்சப்பழத்தை நன்னா தேய்ச்சி முழுகுங்கோ என்று சகதர்மணி வைத்தியமே கூறிவிட்டாள். போதும், பாயை மூடிண்டு போடி, புருஷாளுடைய கையை எதிர்பார்த்து இருக்கும்போது இத்தனை கர்வம் இருக்குது, வாய் இருக்குது, இவாளுக்கு சொத்து பாத்தியதை வேற தேவையா, களி முடிந்தும் இந்த சனியன் பிடிச்சவா தொல்லை தீரவில்லை என்றார் சனாதனி. என்னத்தை குளறின்றிருக்கேள், நீ கொன்னும் புரியலையே என்று சகதர்மினி கேட்டாள். இந்த சர்க்கார் இருக்காளோனோ, அவா இப்போ அபூர்வமாக ஒரு யோசனை சொல்கிறா, ஸ்திரீகளுக்கு சொத்து பாத்தியதை தரணுமா, ஒரு குடும்பத்தில் ஆண் தானே ஆள பிறந்தவாள்னு ஆதி நாட்கள்லேருந்து சொல்லுவா. இஷவாகு பரம்பரை என்ன, ரகுவம்சம் என்ன, சனகாதி முனிவர்கள் என்ன, இவாளுடைய முறைகள் தவறான், இப்போது பெண்களுக்கும் சொத்து தர சட்டம் கொண்டு வரப்போறா, அதை கண்டிக்க நாங்கள் தீர்மானிச்சிட்டோம், உண்ணாவிரதம் அதுக்காகத்தான் என்றார் சனாதனி ரோஷத்தோடு. சகதர்மினிக்கு சிரிப்புக்கு பதில் சீற்றம் பிறந்தது. முந்தானியை இழுத்து செருகினாள், தொண்டையை கனைத்தாள். பெண்களுக்கு சொத்து வாரிசு கூடாதா, அதுக்காக உண்ணாவிரதம் இருக்கேளா, ரொம்ப சரியாச்சு, பெண்களை இந்த ஆண்கள் ஆதி நாட்கள்லேருந்து படுத்தின பாடு இருக்கே, அதுக்கு இந்த பெண்களுக்கு மட்டும் ரோஷமான இருந்திருக்குமானா, நிரந்தரமாக உண்ணாவிரதம் இருக்கும்படியாக ஆண்களை செய்திருக்கணுமே. உண்ணாவிரதமாக இருக்க போகிறேன், ஊர் நாடு கேட்டு சிரிக்கட்டும், இப்படி அழுக்கு முட்டைகள் இந்த காலத்திலே இருக்குமோன்னு. சாட்சாத் அவதாரம்னு கொண்டாடும் ராமன் முதற்கொண்டு பெண்கள் விஷயம்னா அக்கிரமம் தானே செய்தா, லோகநாயிய கர்ப்பிணியாக இருக்கச்ச கண்ணை கட்டி கொண்டு காட்டில் விட்டுட்டு வர சொல்லியோ அந்த ராமன் என்று சகதர்மினி ஆதியிலிருந்து அந்தம் வரை ஒரு குலுக்கு குலுக்குவது என்ற தீர்மானத்திலே பேசலானார். தனக்கு மட்டுமல்ல, தாசரதிக்கே இடி கிடைக்கிறது என்று சனாதன சர்மாவுக்கு கோபம் பிறந்துவிட்டது. ராமன் செய்த காரியத்தை பழிக்கிறாயா, அந்த சீதை ஏண்டி ராவனுடைய கிரகத்தில் 10 மாதம் இருந்தா, 10 மாத காலம் பராக்கிரத்தில் ஒருவள் வாசம் செய்தா, இருந்து அவளை பற்றி சந்தேகம் உதிக்காதோ என்று ராமருக்கு ஐயர் வக்கீலானார். சகதர்மனி இதற்கு பயப்படவில்லை. ஏன் இருந்தாளா,
அந்த ராமன் செய்த காரியத்தால் தான் சீதாவுக்கு அந்த கதி ஏற்பட்டது என்று டிஃபென்ஸ் தரப்பு ஆரம்பித்து, அந்த சூர்பனகியே காது மூக்கு அர்த்ததால் தானே ராவணனுக்கு கோபம் பிறந்து சீதையை தூக்கிட்டு போனான் என்றாள். அப்படின்னா சூர்பனகியே ராமன் பாணிக்கிரகணம் செய்துண்டு வாழணும்னு பேசுகிறியோ நீ? ஏண்டி நோக்கு, சாஸ்திரம் என்னடி தெரியும்? தாரம் இருக்கும்போது தசரத குமாரன் சூர்பனகை எப்படியடி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று குறுக்கு கேள்வி கேட்டார் ஐயர். ஒருவள் இருக்கையிலே இன்னொருவள் கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்கிறது? யார் அது போல நடந்தா? தசரதனுக்கு 60,000 அவன் நாசமா போக, 60,000 பேரை வச்சுட்டு இருந்தானாமே. அவன் மகனுக்கு ஒன்னே போதுன்னு வேறொருத்தி வந்தா அவளை பங்கம் செய்கிறது தான் நியாயம்னு தோணுது போல இருக்கு. ரொம்ப நியாயம்னா அவன் செய்தது என்று சகதர்மினி பெண் சிங்கம் போல கர்ஜித்தாள். பேசுவது நீ இல்லேடி, காலம் என்னும் பேய் பேசுகிறது. துர்பாக்கியம் உன் மூலமாக உலகுக்கு தூது விடுறது. தமயந்தி, சாவித்ரி, நலாயினி முதலானவா ஜனித்த புண்ணிய பூமியில் இந்த காளான்கள் முளைச்சிருக்கு என்று ஐயர் வாதத்தை நிறுத்தி விசாரத்திலே பேச்சை திருப்பினார். வாயை அடக்கிவிட்டோம் என்ற பூரிப்புடன் சகதர்மினி, ஆண்களுக்குத்தான் சொத்து உண்டு, பெண்களுக்கு சொத்து கூடாது என பேசுகிறவா மடையரானோ? தாய் வயிற்றில் பிறந்தது தாய் குலத்துக்கே துரோகம் செய்து செய்தது தர்மமே சனித்து விட்டது இந்த தேசத்தில். பொண்ணா பிறந்து என்ன பாவமோ, பெண் இல்லாமல் ஆண்கள் வாழ்வாளோ? வாழறது கிடக்கட்டும், இவாளுடைய ஜனனமே பெண்களால் தானே. சொத்து இவாளுக்கு, சுகம் இவாளுக்கு, உழைக்க நாங்கள். இந்த கேடு கெட்ட புத்தி இருக்கும் வரையில் நாடு உருப்படாது, நாசமாகத்தான் போகும் என்று சபித்துவிட்டு, மறுபடி சாப்பிட வருகிறீரா என்று கணவரை கூப்பிடாமல் சென்று சம்பா சாதத்திலே கொத்தமல்லி துவையலை கலந்து 4 நெய் வார்த்து கொண்டு சாம்பாரையும் கொஞ்சம் சுவைத்து தின்றாள். பிறகு சாம்பாரை சாதத்துடன் கலந்து வற்றலை நர நரவென கடித்தாள். அந்த சத்தம் கூடத்து ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டிருந்த சனாதனி சர்மாவுக்கு ஜெர்மன் ஜப்பான் வெடிகுண்டு சந்தத்தை விட வேதனை தான் தந்தது. ஆனாலும் பாவம், அவரை என்ன செய்ய முடியும், வாக்கு கொடுத்து விட்டாரே. இந்திய மத்திய சட்டசபையில் பெண்களுக்கும் ஆண்கள் போலவே சொத்துரிமை தர வேண்டும் என்று முயற்சி செய்வது இந்நாட்டில் உள்ள கேது ராகுகளுக்கு பிடிக்கவில்லை. சாஸ்திரம் தர்மம் என சாக்குரைத்து கொண்டு சலசலவென பேசலாயினர். இந்த வைதிக வரட்டு கூச்சலை யாரும் பொருட்படுத்துவதாக காணோம். எனவே சக்தியால் சாய்க்க முடியாததை யுக்தியால் சாதிக்க யோசித்து உண்ணாவிரதம் இருப்பது என்று லட்சுமண வைதிக பிரகிருதிகள் தீர்மானித்துள்ளவாம். பெண்களுக்கு சொத்துரிமை தருவதை தடுக்க இந்த வீரர்கள் இந்த வழியை கண்டுபிடித்தது கண்ட அவர்களின் சக தர்மிணிகள், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் மசோதா நிறைவேறித்தான் ஆக வேண்டும், அதற்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் ஆலயத்திலே பூஜை செய்துவிட்டு உண்ணாவிரதத்தை துவக்கினர் என்று ஒரு செய்தி 15/10/1943 சுதேச மித்திரனில் காணப்படுகிறது. நமது கதையிலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சனாதன சர்மா அந்த ரகம். அவரும் உண்ணாவிரதம் இருக்கலானார். சில பழைய பஞ்சாங்களின் தூண்டுதலால் லட்சுமணபுரி சனாதனிகளின் மனைவிமாரை போன்ற பைத்தியம் அல்ல நமது கதையிலே வரும் அம்மையார். பெண்களுக்கு துரோகம் செய்யும் பேர்வழிகள் உண்ணாவிரதம் இருப்பது அவர்கள் அடைய வேண்டிய தண்டனையை அனுபவிக்கட்டும், நமக்கென்ன என்று எண்ணி வழக்கமாக சாப்பிடுவது போல் அன்றும் அந்த அம்மையார் சாப்பிட்டார்கள். வாயினால் வயிறுக்கு வம்பை வருவித்து கொண்ட சனாதனி சர்மா சாம்பாரின் சுவையையும் துவையலின் மனத்தையும் வற்றலின் மொறுமொறுப்பையும் எண்ணினார், ஏங்கினார், தூங்கினார். துயரம் போகும் என்றெண்ணி கண்ணை மூடினார். வயறு கிள்ளுவது பொறுக்க முடியாது, புரண்டார். புலம்புவதற்கு பதிலாக ராமா, ரகுநந்தனா, ரகுபதே, லோகரட்சகா என்று கூவிக்கொண்டிருந்தார். இதற்குள் அம்மையார் தெருவாசற்படிக்கு வந்து நின்றார்கள். உரத்த குரலிலே அடி அலமு அலமு என்று கூப்பிடவே எதிர் வீட்டிலிருந்து ஒரு குட்டி ஓடி வந்து, அத்தை கூப்பிட்டேலா என்று கேட்டார். ஆமாண்டி அசடே, கொத்தமல்லி துவையில் இருக்கு, நோக்கு வேண்டுமோ என்று கேட்டாள் சகதர்மினி. கொத்தமல்லி துவையிலா? நீங்கள் செய்தால் அது ரொம்ப நன்னா இருக்குமே, கொடுங்க அத்தை என்று குட்டி சந்தோஷத்தோடு கேட்டாள். துவையல், வற்றல், சாம்பார் தனித்தனி பாத்திரத்திலே எதிர் வீடு போய் சேர கண்டார் சர்மா. சர்வேஸ்வரா, லோகரட்சகா என்று அலறிக்கொண்டே தெருத்திண்ணைக்கு சென்று அமர்ந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் தான் சர்மாவை உண்ணாவிரதம் இருக்கும்படி தூண்டியவர், சத்தியம் வாங்கியவர். அவர் சாருமனையிலே சாய்ந்து கொண்டிருந்தார்.
அவருடைய திருவாயிலிருந்து சர்வேஸ்வரா போன்ற சத்தம் வரவில்லை. மெல்லிய குரட்டைத்தான் வந்து கொண்டிருந்தது. சர்மா மெல்ல எழுந்தார். தள்ளாடி கொண்டு பக்கத்து வீடு சென்றார். ஓய் குப்பு சாஸ்திரி, என்ன குரட்டை பலமா இருக்கே என்று கேட்டுக்கொண்டே தோலை பிடித்து குலுக்கி எழுப்பினார். திடீரென விழித்து கொண்ட சாஸ்திரியார், அக்கார வடிசலுக்கே கொஞ்சம் மயக்க மூட்டை சுபாவம் உண்டு போல இருக்கு. அதை கொஞ்சம் ரெண்டு கை அதிகமாக சாப்பிட்டுட்டேன், ஒரே மந்தமாக இருக்கு, செத்த கண்ணை மூடினேன் என்றார். சர்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ஓய் சொல்கிறேன், அக்கார வடிசல் சாப்பிட்டீரா? அட பாவி பிராமணா, என்ன உண்ணாவிரதம் இருக்க சொன்னீரே என்று ஆத்திரத்தோடு கேட்டார். குப்பு சாஸ்திரிக்கு அப்போது தான் நினைவு வந்தது. அடடா, என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டோம், அரை தூக்கத்திலே உளறிவிட்டோமோ, நமது குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்று பதறி, இப்போ சாப்பிடவில்லை ஓய், காலையில் சாப்பிட்டது என்று இழுத்தார். அவருடைய பேரன் கிட்டுப்பயல் ஒரு போக்கிரி. ஏன் தாத்தா புழுகின் இருக்கே? ஓய் மாமா, எங்கள் ஆத்துல இப்போ தான் அக்கார வடசல் செய்தா என்று உண்மையை உரைத்து விட்டான். உள்ளே இருந்தும் ஒரு குரல், பக்கத்தாத்து சர்மாவா, உமக்கும் ஒரு வட்டலை தரட்டுமா, கொஞ்சம் இருக்கு என்று கேட்டது. குப்பு சாஸ்திரியின் முகத்திலே அசடு வழிந்தது. சர்மா கோபத்தோடு, ஓய் நீர் ஒரு அயோக்கியராக்கும், என்னை உண்ணாவிரதம் இருக்க சொன்னீர், நீரும் இருப்பதா சத்தியம் செய்தீர், இப்படி அங்கானும் சத்தியம் செய்துட்டு திருட்டுதனமாக சாப்பிட சொன்னா உம்ம மானத்தை வாங்க வேண்டாமோ என்று சீறினார். குப்பு சாஸ்திரிக்கு குளறத்தான் முடிந்தது. இதோ பாருங்க சர்மா, இதை கேளுங்கோ என்று ஏதோ சமாதானம் செய்ய முயற்சித்தார். என்னத்தை பார்க்கறதும் கேட்கறதும், இப்படிப்பட்ட அசத்தியவாளாக இருந்தாலும் அவளுக்கும் சொத்து உண்டு, பெண்களுக்கு இல்லைன்னு முறை இருக்கு, எனக்கு வேணும். என்னத்தை பார்க்கறதும் கேட்கறதும், எனக்கு வேணும், உம்ம போன்றாளுடைய கொட்டம் அடங்க என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தார். ஏண்டி சாம்பார் வத்தல் துவையல் பூராவுமே தானம் செய்துட்டாயோ, ஏதாகிலும் கொஞ்சமாவது இருக்கோ என்று சகதர்மினியை கேட்டார். வயத்தை கலர்றதோ என்று சகதர்மினி கேட்டாள். இல்லடி, நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன். எலப்போடு, இந்த பக்கத்தாத்து பாவி பேச்சை கேட்டு உண்ணாவிரதம் இருக்கலாம்னு நினச்சேன். அவன் என்ன செய்தான் தெரியுமோ, என்ன உண்ணாவிரதம் இருக்க சொல்லிட்டு உள்ளே போய் அக்கார வடிசலை வயிறு கிழிய சாப்பிட்டு வாசத்திண்ணையில் படுத்து புரள்றான். அவன்தான் பெண்களுக்கு சொத்து தரலாமோ, சாஸ்திர விரோதமோனோ, வேதகால ஏற்பாடு பாழாகலாமோன்னு பெதற்றினான். வேஷா தரணும் பெண்களுக்கு சொத்து, ஐஸ்வர்யத்துக்கே லக்ஷ்மி தேவின்னா அதிகாரி, பெண்கள் லக்ஷ்மி அம்சமானோ, அவளுக்கு சொத்து பாத்தியதை இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனமோ நோ என்று சர்மா மசோதாவை ஆதரித்து பேசினார். அப்படி சொல்லுங்கோ, ஆதி நாட்கள் ஆதி நாட்கள் என்று பேசினா போதுமோ? அறிவுக்கு சரியானதுன்னு தோணினா அனுசரிக்கத்தான் வேண்டும். இனிமே இந்த சட்டம் சீக்கிரம் வரணும்னு பேசும் என்று புத்தி கூறினாள் சகதர்மினி. சரி, சாப்பிட்டுட்டே பேசுவோமே என்று காரியத்தை கவனப்படுத்தினார் சர்மா. அந்த சாம்பாரும் துவையலும் வத்தலும் உள்ளே போனால்தான் உறக்கம் வரும். ஆனால் பாவம், அவர் அழாதது ஒன்றுதான் பாக்கி. அம்மையாரின் மொழி கேட்டு, என்னது இப்போ ஏது சாதம், எல்லாம் எதிராத்துக்கு கொடுத்தாச்சே, பாத்திரத்தை கூட அலம்பியாயிடுத்தே என்றாள் அந்த அம்மையார். உள்ளே போய் பார்த்தார். பல பலவென பிரகாசித்தனர் பாத்திரங்கள். அவரை பார்த்து கேலியுடன் சிரிப்பது போல,